அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மன்மதன் வந்து வழிபட்ட அந்த சிவலிங்கம் எங்கே இருக்குது, அந்த சிவலிங்கத்தை எதற்கு காமநாதீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தால் அழைக்கிறாங்க, இந்த கோவிலில் இருக்கிற மூலவர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர், இந்த கோவில் எவ்வளவு பழமையானது, இங்கே இருக்கக்கூடிய அதிசயம் என்ன, இப்போ நடந்த அதிசயங்கள் என்ன அப்படின்றது வரைக்குமே பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஈஸ்வரன் அப்படின்ற இந்த இடத்துல இருக்கக்கூடிய மூலவர் லிங்கம் வசிஷ்ட மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்றது கூடுதல் தகவலாக சொல்லப்படுது. வசிஷ்ட மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தலங்களுள் இதுவும் ஒன்று அப்படின்றது இந்த கோவிலில் இருக்கிற ரொம்ப பெரிய சிறப்பாக பார்க்கப்படுதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சிவலிங்கம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமான ஆரக்கலூர் காமநாதீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆறு அகழிகளால் சூழப்பட்டிருக்கிறதால இந்த ஊர் ஆரக்காலூர் அப்படின்ற பெயர் வரப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஆரக்காலூர் அப்படின்ற ஊர் சேலம் மாவட்டம் தலைவாசல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த தலைவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆரக்காலூர் அப்படின்ற இடத்துல தான் இந்த காமநாதீஸ்வரர் கோவிலும் அமைய பெற்றிருக்கு. வசிஷ்டர் நதிக்கரையில் அமைந்திருக்கிற நான்காவது திருத்தலமாக இந்த திருத்தலம் பார்க்கப்படுது. வாயுலிங்க தலம் அப்படின்றதால இங்கே ரொம்ப பெரிய நோய்கள் இருந்தாலுமே அது ரொம்பவும் சாதாரணமாக நம்மளை விட்டு விலகி போயிடும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. இந்த ஆலயம் சிவத்தலமாக மட்டும் இல்லாமல் அஷ்ட பைரவர்கள் வீற்றிருக்கிறதால பைரவ தலமாக கூட திகழுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய காலபைரவர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர் அப்படின்னும் நம்பப்படுது. அகலிகள் சூழ்ந்த ஊர் அப்படின்றதால ஆரக்காலூர் அப்படின்ற பெயர் வந்ததாக நம்பப்படுறதால இந்த தலம் ஆரை நகர் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஆரக்காலூர் காமநாதீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற மூலவர் காமநாதீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தால் அழைக்கப்படுறாரு. இங்கே இருக்கிற மூலவர் லிங்கம் வசிஷ்ட மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்றது தான் இந்த தலத்தோட புராணமாக அமைய பெற்றிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருநாமம் பெரிய நாயகி அப்படின்றதாகும். இந்த தலத்திற்குன்னு ஒரு தல புராணம் இருக்குது. இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக மகிழ மரம் இருக்குங்க. இந்த மரத்தடியில் அமர்ந்து தான் இந்த தல இறைவனை மன்மதன் வழிபட்டதாக தல புராணம் எடுத்துரைக்குது. யார் இந்த மன்மதன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? காதல் அப்படின்னாவே மன்மதனை தான் சொல்லுவாங்க. மன்மதன் அப்படின்றது காதலுக்கான தெய்வமாக பார்க்கப்படுது. காதலின் கடவுள் மன்மதன் வழிபட்ட தலம் அப்படின்றதால இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வழிபடுறதால நம்மளுடைய உறவுகளில் ஏற்படுற சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தியாகுமா? கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருந்தது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மன்மதன் வழிபட்ட ஈஸ்வரனை வழிபடுறதால அது எல்லாம் நிவர்த்தி பெறும் அப்படின்றதும் நம்பிக்கையாக இருக்குது. முருகப்பெருமானின் அவதாரத்திற்கு முன்பா, அதாவது மன்மதனை சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணால் தகனம் செய்வதற்கு முன்பாகவே மன்மதன் தன்னுடைய மனைவி ரதி தேவியோட இந்த தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு சென்றுள்ளான் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. மன்மதன் வழிபடுவதன் காரணமாகவே இந்த தல இறைவனுக்கு காமநாதீஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. காமம் அப்படின்னா விருப்பம், ஆசை அப்படின்ற மற்றும் ஒரு பொருளும் உண்டு. தன்னுடைய பக்தர்களின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றி தரும் பெருமான் அப்படின்றதாலேயும் காமநாதர் அப்படின்னு இந்த இறைவன் அழைக்கப்படுறாரு. இந்த திருத்தலம் மன்மதனுக்கு உகந்த இடம் அப்படின்றதால திருமணமான இளம் தம்பதியினர் இங்கே வந்து இறைவனை தரிசனம் செய்கிறதால அவங்களுடைய இல்வாழ்க்கை ரொம்பவே இன்பமாக சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது கூட ஐதீகமாக இருக்குங்க. அதே போல் பிரிந்த தம்பதியர் இங்கே வந்து மனமுருக இறைவனை தரிசனம் செய்கிறதால பிரிந்த அவங்க ஒன்றுபடுவார்கள் அப்படின்றது பக்தர்களுடைய தீரா நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரமும்
கருவறையில் ஆனந்த விமானமும் அமைக்கப்பட்டிருக்கு. கோவில் கருவறையானது சதுர வடிவமாக இருக்கு. இறைவனின் கருவறைக்கும் வடபுறம் தனி சன்னதியில் பெரிய நாயகி அம்பாள் அருள் பாலிக்கிறாங்க. அம்பிகை முன்பும் ராஜகோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு. தாயாருக்கு பிரகன்ன நாயகி அப்படின்ற பெயர் கூட இருக்குங்க. கருவறைக்கு முன்னாடி அர்த்த மண்டபம், மகா மண்டபம் அப்படின்ற இரண்டு மண்டபங்கள் இருக்கு. முதல் சுற்றில் உற்சவ மண்டபமும் திருக்குளம், தலவிருட்சம், பலிபீடம், நந்தி ஆகியவை இந்த கோவிலில் அமைய பெற்றிருக்கு. இரண்டாம் சுற்றின் தாழ்வரையில் சந்திர, சூரியன், பைரவர், சமயக்குறவர்கள் காட்சி தர்றாங்க. கருவறை சுற்று பிரகாரத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அண்ணாமலையார், விஷ்ணு, துர்கை ஆகியோர் வீற்றிருக்காங்க. சண்டிகேஸ்வரர், முருகன், நவகிரக சன்னதிகளும் இந்த கோவிலில் இடம்பெற்றிருக்கு. இங்கே பிரம்மாவிற்கும் நடராஜருக்கும் கூட தனித்தனி சன்னதிகள் இருக்கு அப்படின்றது சிறப்பு. கோவிலின் வடப்பக்கம் 63 நாயன்மார்களின் திருமேனிகள் காணப்படுது. இந்த தலத்தில் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட வள்ளி மற்றும் தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மயில் மேலே அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்கிறாரு. இந்த கோவில் இந்த ஈஸ்வரனுக்கு மட்டும் இல்லாமல் அஷ்ட பைரவர்களுக்கும் சிறப்பான ஒரு கோவிலாக பாதிக்கப்படுது. காமநாதீஸ்வரர் கோவிலில் அஷ்ட பைரவர்கள் அருள் பாலிக்கிறாங்க. அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், கால பைரவர் ஆகியோர் 8 திசைகளில் இருந்து அருள் பாலிக்கிறாங்க. இவர்களை வழிபட்டா நம்மளுடைய பயம் நீங்கும், நம்மளுடைய எதிரிகள் பயந்து விலகுவாங்க அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. மாதந்தோறும் தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேக வழிபாடு நடத்தப்படுது. இந்த பூஜையில் கலந்து கொண்டு பைரவராக வழிபாடு செய்கிறதால திருமண தடை நீங்கும். நவகிரக தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த தோஷத்தால் வர பிரச்சனைகள் கூட நீங்கும் அப்படின்றது ஐதீகமாக பாவிக்கப்படுது. தேய்பிறை அஷ்டமி பூஜைப்போ கால பைரவருக்கு தேன், பழம், பன்னீர், மஞ்சள் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெறுவோம் அப்படின்றது பக்தர்களுடைய பெரும்பான்மையான நம்பிக்கையாக இருக்குது. பின்னர் வெள்ளிக்கவசம், சந்தன காப்பு, புஷ்ப அலங்காரம் உள்ளிட்ட சர்வ சிறப்பு அலங்காரங்களோட கால பைரவர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. நள்ளிரவு 12 மணி அளவில் கால பைரவர் உள்ளிட்ட 8 பைரவர்களுக்குமே பூஜைகள் நடத்தப்படுறது சிறப்பு. ஆறுகாலூர் காமநாதீஸ்வரர் கோவிலில் மாதந்தோறும் உற்சவங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுது. சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆணி திருவாதிரை, ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, கந்தசஷ்டி, கிருத்திகை, கார்த்திகை, தேய்பிறை, பைரவாஷ்டமி, ஆருத்ர தரிசனம், தைப்பூசம், மாசி சிவராத்திரி, நவராத்திரி, பங்குனி உத்திரம் ஆகியவை இந்த கோவிலில் நடக்கிற முக்கிய விழாக்கள் ஆகும். இந்த விழாக்களின் போது நம்ம இந்த ஈஸ்வரனை தரிசனம் செய்கிறதால ரொம்ப பெரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது கூட நம்பிக்கை தாங்க. ஆறக்காலூர் காமநாதீஸ்வரரை வழிபாடு செய்கிறதால நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்டுமாம். கல்வி, வியாபாரம், தொழில் செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், வேலைகள் கிட்டும். இந்த கோவிலோட தலை விருட்சமாக மகிழ மரத்தின் இலையை அரைத்து தண்ணீரில் கலக்கி குடித்து வர சர்க்கரை நோய் குணமாகும் அப்படின்றது கூட நம்பிக்கையாக பார்க்கப்படுது. இந்த கோவில் எங்கே அமைய பெற்றிருக்கு அப்படின்னா சேலத்திலிருந்து கடலூர் போகிற நெடுஞ்சாலையில் தலைவாசல் அப்படின்ற இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் தென்கிழக்கில் காமநாதீஸ்வரர் கோவில் அமைய பெற்றிருக்கு. சேலத்தில் இருந்து ஆத்தூர் வழியாக 52 கிலோமீட்டர் தூரத்தில் கூட இருக்குது. இங்கேருந்து ஆறுக்காலூருக்கு டவுன் பஸ் அதிகமாக இயக்கப்படுது. தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பல்வேறு இடங்களில் இருந்து ஆறுக்காலூருக்கு பஸ்கள் இயக்கப்படுறது சிறப்பாக இருக்குங்க. இந்த கோவில்களை சீரமைப்பு செய்கிறப்போ சில இடங்களில் இருந்து இந்த கோவிலில் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது சோழர்கால சிலைகளாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருந்தா இந்த கோவிலோட அனுபவம் எப்படி இருந்தது, இங்கே என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்கிறாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.